வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக சட்டசபைக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் நேற்று இரவு 7 மணியுடன் நிறைவடைந்தது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது எடப்பாடி தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் வாக்கு சேகரித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூரில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். அமமுக தலைவர் டி டி வி தினகரன் கோவில்பட்டியிலும், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவெற்றியூரிலும் பிரச்சாரத்தை முடித்தனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் நேற்று இரவு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர், இந்த தொகுதியில் சட்டசபை தேர்தலில் 7 முறை, லோக்சபா தேர்தலில் 3 முறை என 10 முறை போட்டியிட்டுள்ளேன் என கூறினார். முதல்வரின் தாயை கொச்சைப்படுத்தி பேசிய திமுகவினரை பற்றி உங்களுக்கு தெரியும். யார் தாயையும் திமுகவினர் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களை சுதந்திரமாக நடமாடவிட மாட்டார்கள் என முதல்வர் குறிப்பிட்டார். பெண்களை இழிவுபடுத்தி பேசும் கட்சிக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கும் என நினைக்கும் அளவுக்கு திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நிர்வாகம் இல்லை. அதிமுக ஆட்சியால் தமிழகம் அடைந்த அத்தனை பின்னடைவுகளையும் சரி செய்ய வேண்டும் என அப்போது அவர் கூறினார். மே 2 தேதி தமிழக வளர்ச்சியின் தொடக்க நாள். திமுக நிச்சயம் சிகரம் தொடும். திமுக ஆட்சி மலரும். உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சிக்கு வரக்கூடிய பக்குவம் மு க ஸ்டாலினுக்கு இல்லை என உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். திமுகவினரின் உருட்டல் மிரட்டல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். எந்த காலத்திலும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாது என அவர் குறிப்பிட்டார். கையாலாகாத நிலையில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் சொன்னதை ஸ்டாலின் நிறைவேற்ற மாட்டார் என அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துள்ள நிலையில் அதிமுகவும் திமுகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருகின்றன. அதிமுக சார்பில் பெரும்பாலான தொகுதிகளில் ஓட்டுக்கு 500 ரூபாய் அளிக்கப்பட்டது. சில இடங்களில் 1000-2000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் 300 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை தொகுதிகளுக்கு ஏற்ப பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. இரு கட்சிகளும் போட்டி போட்டு பணம் வழங்கியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் JP நட்டா சென்னையில் நேற்று பேட்டியளித்தார். அப்போது அவர், தமிழகத்தில் அதிமுக தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என தெரிவித்தார். புதுச்சேரியில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் அங்கும் பாஜக வெற்றி பெறுவதற்கான அறிகுறி தெரிய வந்துள்ளது என அவர் கூறினார். அசாமில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும், கேரளாவில் பாஜக வளர்ந்துள்ளது என JP நட்டா குறிப்பிட்டார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கேரளாவில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். நேமம் தொகுதி பொதுக்கூட்டத்துக்கு அவர் ஆட்டோவில் பயணம் செய்து வந்தார். கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு மாதம் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். வயநாடு தொகுதியில் திருநெல்வேலியில் உள்ள மகாவிஷ்ணு கோவிலில் ராகுல்காந்தி சுவாமி தரிசனம் செய்தார்.